சொன்னாங்க சார், நிறைய எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமாகவே அவர் வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி வை வி ஹவ் மேட் யூ சிட் ஹியர் இஸ் யூ நீட் டு நோ வாட் சார்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் த இன்ஸ்டிடியூஷன் இஸ் டேக்கிங் அண்ட் நீங்கள் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டே ஸ்காலர்ஸ் பஸ்ஸில் வரவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் சீனியர்ஸ்னால ஏதானும் இன்கன்வீனியன்ஸ் இருந்தது அப்படின்னா இமீடியட்லாம் உங்கள் உங்கள் ஹெச்ஓடி ஐ திங்க் உங்கள் நோட்டீஸ் போர்டில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க ஆன்டி ரேகிங் கமிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இனிஷியல் பீரியட்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல, இன்னைக்கு இதுதானே, நாளைக்கு அது எதாவது இருந்தால் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அது ஜாஸ்தியாகும். நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா ஓகே, டாலரன்ஸ் லெவல் அதை பார்ப்பாங்க. நீங்கள் ஓகே இதை டாலரன்ஸ் உங்களுக்கு டாலரேட் பண்ண முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருந்தால் யாரானு வந்து பேசுகிறாங்க, அதனால நாளைக்கு நான் திருப்பி எப்படி காலேஜுக்கு போவேன், போனால் திருப்பியும் வந்து ஏதாவது கேட்பாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு பயத்துக்கும் வந்து நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. வி ஆர் ஆல் தேர் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் டூ இன்ஃபார்ம் அஸ் அட் தி ஏர்லியஸ்ட். மிட் நைட்டாக இருந்தாலும் சரி ஒரு எஸ்எம்எஸ் ஆக அனுப்புங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா. உங்கள் நேம் வெளியில் வராமையே நாங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் எடுப்போம். ஸோ ஒன்லி திங் இஸ் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணாதான் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. வாட் எவர் ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் வி அப்டேக்கன், உங்களுக்கு வந்து பிரேக் அவர்ஸ் லஞ்ச் அவர்ஸ் எல்லாம் சீனியர்ஸ்க்கும் உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்கோம். நீங்களும் அவங்களும் வந்து எங்கேயும் மீட் பண்ணிக்கூடிய சான்சஸும் வர வேண்டாம், அந்த மாதிரி வந்து யாரானா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ப்ரிகாஷனரி மெத்தடாலஜிலாம் நாங்கள் எடுத்திருக்கோம். ஹாஸ்டல்லையும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரூம்ஸ் அலகேட் பண்ணியிருக்கோம், கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பஸ்லேயும் அங்கே இருக்கிற இன்சார்ஜஸ் உங்களை பார்த்துப்பாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, பயப்படாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் சீனியர் ஆகும்போது இந்த அறிவுரை எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத இவர் சொன்னதை வந்து நீங்கள் யூ ஷுட் ஃபாலோ. அதே மாதிரி இப்போ சீனியர்ஸ் வந்து எதுவுமே நம்மளை பண்ண முடியாது, அவங்க எது பண்ணாலும் அவங்கள பனிஷ் பண்ணுவாங்க, நாம வந்து எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் சீனியர்ஸ் கிட்ட அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்கள எடுத்தறிஞ்சு பேசுறதோ இல்லைன்னா அவங்கள பார்த்து முறைக்கிறதோ இல்லைன்னா அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஜஸ்ட் டெல்லிங், உங்களை ப்ரிகாஷன் பண்ணுறோங்கிறதுனால அவங்க வந்து பாதிக்கப்படணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் சீனியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் சீனியர்ஸ், அவங்க கிட்டேருந்து தான் நம்ம எல்லாமே கற்றுக்கப்படுறோம். நீங்கள் வந்து செகண்ட் இயர் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயரில் நோட்ஸ் வேணும்னா அவங்க தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் கைடன்ஸ் வேணும்னா சீனியர்ஸ் தான் கைட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வேணும்னா அவங்க தான் கைட் பண்ண போகிறாங்க. அவங்க இல்லாமல் நாம இல்லை, சீனியர்ஸ் இல்லாமல் ஜூனியர்ஸ் இல்லை, சரியா? அதனால எப்பவும் வந்து நம்ம நம்ம ஸ்டேட்ல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். நம்ம நம்மளோட இதை வந்து மீறிட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் வந்துருக்கீங்க, எல்லாம் கத்துக்கணும். கத்துக்கிறதுக்கு எல்லாரோட உதவியும் வேணும். ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர்ல சீனியர்ஸ் உங்களோட பழகிறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டிஸ் காலேஜ்ல நடக்கும். ஸோ அதனால அந்த சமயத்துல வந்து உங்க சீனியர்ஸ் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பா எங்க மாணவர்கள் உங்களுக்கு செய்வாங்க. அந்த வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். Seniors are always friendly with the juniors. That is what is the history of SMK Popra. So, if you are going to get married, you will be able to get married. You will be able to get married. Okay, all the very best. Thank you.